Hey guys, welcome to நம்ம channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான முருங்கக்கீரை சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சூப் பண்றதுக்கு தேவையான கீரை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய், மிளகாய் வெட்டல், ஜீரகம், மிளகுத்தூள் இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரத்தை ஏற்றி அதில் 3 கப்பு தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகட்டும். முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதையெல்லாம் நான் ஒன்றொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். மலச்சிக்கல், வயிற்றுப்புண், கண் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனைனா குணமாகும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து நான் அப்படியே சேர்க்க போகிறதில்ல, அதை பவுடர் பண்ணி தான் நான் சேர்த்துக்கறேன். முருங்கை சூப் டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு ஆஸ்துமா நோய் வந்துட்டு இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக சாப்பிட்டு வரலாம். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த முருங்கை சூப்பை டெய்லி குடிச்சு வந்தால் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இரத்த சோகை இருக்கிறவங்க டெய்லி முருங்கைக்கீரையை நெய்யில் வறுத்து சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை குணமாகும். பொதுவாகவே நம்ம சமையலில் மஞ்சள் தூளை அதிகமாக சேர்த்துக்கணும். பிகாஸ் மஞ்சள் தூளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இதய நோய், நீரிழிவு நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது. இப்போ நம்ம கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இதில் கல் உப்பு சேர்த்துக்கறேன். இப்போ இந்த சூப்புக்கு நம்ம சீசனிங் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கறேன். மிளகாய் வத்தல், கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ சீசனிங் ரெடி ஆயிருச்சு, அதை எடுத்து முருங்கை சூப்பில் நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம முருங்கை சூப்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. முருங்கை சூப்பில் நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.